இப்போ நாம பருப்பு கீரை குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பருப்பு துவரம் பருப்பு 1/2 கப் 1 கட்டு பருப்பு கீரை 2 தக்காளி 1 வெங்காயம் எடுத்துர்க்கேன். இதல 1/2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுர்க்கேன். 1/2 வெங்காயம் தாளிக்கிறது வச்சிருக்கேன். 4 பல் பூண்டு 4 பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை 1 நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சாம்பார் பொடி 1 ஸ்பூன் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சிறிதளவு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1 சின்ன கட்டி பெருங்காயம் இதில் பூண்டு 1 5 பல் நசுக்கி வச்சுருக்கேன். அது கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தாளிக்க கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 1/2 வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை கடுகு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு இது கொத்தமல்லி 1 கப் வச்சுருக்கேன். இதில் பாதி வந்து பருப்பு வேகும்போது போட்டுடுவேன் கீரையோட. கொஞ்சம் வந்து கடைசியாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓரளவுக்கு முக்காய் எடுத்து நம்ம கீரையோட போட்டுடலாம். டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் உப்பு தேவைக்கருப்பு இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். துவரம் பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சும்மா 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். இதில் 2 தக்காளி வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை பச்சை மிளகாய் 4 பல் பூண்டை வந்து இதில் போட்டுடலாம். இந்த பருப்பு குழம்பு சீக்கிரமாக வந்து இந்த கீரையை வந்து கீரை பருப்பை வந்து சீக்கிரமாக பண்ணுறதுக்கு நான் காட்டுற சில இது. மஞ்சத்தூள் சீரகம் பெருங்காயத்தை போட்டுடலாம். ஒரே 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நம்ம நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரைக்கு மேலே நடுவில் புளி வச்சிருவேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. உங்களுக்கு காரத்தேற்ப இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 4 மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் ரொம்ப போடலை. 1/4 கொத்தமல்லியை போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பருப்பில். ஸோ இது குக் ஆகட்டும். இப்போ கீரை பருப்போடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு
கொஞ்சம் ஒரு அஞ்சு வெந்தயம் வெங்காயம் போடலாம். இந்த கீரை குழம்புக்கு வடகம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்கிட்ட வடகம் இல்லை, நீங்கள் வடகம் கிடைச்சதுன்னா நீங்கள் அது போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஏற்கனவே அதில் பெருங்காயம் போட்டதுனால இதில் நான் போடலை, வேணும்னா கொஞ்சம் துளி போட்டுக்கோங்க. கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருந்தால் நம்ம வந்து கீரை சாப்பிட்டோன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. தினந்தோறுமே நம்ம வந்து கீரை நம்மளோட டயட்டில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி டயட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக பூண்டு சேர்க்கலாம். இது ரொம்ப நம்ம வதக்க தேவையில்லை, குழம்பு கொதிக்கும் போது ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும். போகிறோம். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னாலும் இப்படியே வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இல்லை தண்ணி தேவைப்பட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயில் காரம் இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வருது, சோறு நம்ம இறக்கிடலாம். பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிட்டுங்க. நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், அவசரமாக வந்து ஒரு குழம்பு நம்ம செய்யணும், கீரை இருக்குன்னா உடனே இது செஞ்சிடலாம். பருப்போட எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சு கொட்டுறது தான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு கொடுங்க. இன்னும் நிறையா ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.